ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் பியூட்டி டிப்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் எடையை வந்து தேன் சாப்பிட்றது மூலமாக எப்படி நம்ம குறைக்கலாம், அதை தான் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். தேன் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து ஒரு நல்ல மருந்து, ஓகேங்களா? ஆனால் வந்து அந்த தேன் வந்து ஒரிஜினலாக இருக்கணும். ஸோ அப்படியே இந்த வெல்லம் சேர்க்கறது, ஸோ அந்த மாதிரி நிறைய கலப்பட தேன் இருக்குது, அந்த மாதிரி தேனை பற்றி நம்ம சொல்லலை, ஒரிஜினல் தேன், ஓகேங்களா? அந்த தேனால் நமக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்த்தோன்னா, சுவாச கோளாறு, கிருமி தொற்றால் ஏற்படுகிற பாதிப்பு, தாகம், தீப்புண், வீக்கல், ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனையை வந்து சரி செய்கிற ஒரு அருமருந்து தான் இந்த தேன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த தேன் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பல் நோய், இதய நோய் ஆகியவற்றிலிருந்தும் ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குண்டாக இருக்கவங்க, குண்டாக ஏன் இருக்காங்க, தேவையில்லாமல் வந்து கொழுப்பு வந்து நம்மளோட உடம்புல சேர்றதுனால அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கும் இந்த தேன் வந்து யூஸ் ஆகுது. அதுவும் வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டோன்னா, அது வந்து தொடர்ந்து இந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட உடல் எடையில் வந்து நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ரிசர்ச்லாம் செஞ்சு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்களே, அவங்க தேன் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு உண்டான எனர்ஜி வந்து ஃப்ரக்டோஸாக மாறி அவங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து எனர்ஜி கிடைக்கும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த தேன் சாப்பிட்றப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் இந்த தேன் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுல கரெக்டாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்களா, நீங்கள் எக்ஸசைஸ் மூலமாக உங்களோட உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த தேன் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. தேன் டயட்டுனா இந்த மாதிரி தேன் சாப்பிட்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சுடுதண்ணியில் வெறும் வயிற்றில், சாரி, இரவு நேரத்தில் வந்து சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க உடற்பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இதே மாதிரி சர்க்கரை ரிலேட்டட் ஐட்டம், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், ஆயிலில் பொரிச்ச ஐட்டம், ஸோ அந்த இதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி அரிசி, பாஸ்தா, அதெல்லாம் வந்து லிமிட்டாக சாப்பிட்ணும். ஏன்னா நீங்கள் ஓவராக கார்போஹைட்ரேட் உள்ள ஐட்டத்தை சாப்பிட்டாலும் அது வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, உருளைக்கிழங்கு எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அதில் இருக்க சர்க்கரையை வந்து நம்ம பாடியில் இருக்க சர்க்கரையோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ கண்டிப்பாக வந்து தேன் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த அழகு குறிப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றது நம்புகிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா கேளுங்கள். நம்ம மேலும் வந்து அடுத்த அழகு குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.